நீங்க பாருங்க, ஒரு சோகமான காரியம் நடக்க போல எப்படி பைபிள்ல ஒரு பெரிய வீரன் ஹேண்டில் பண்ணாருன்னு ஐ டெல் யூ. தாவீதுக்கு வந்து பத்சேபா மூலம் ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பிறந்து கொஞ்சம் உயிர் ஊசல் அடுத்து இப்போ அது இருக்குமா இறந்துருமான்ற ஒரு நிலைமையில் அப்போ தாவீது ராஜா என்ன ஸ்டேட்டஸில் போகிறாரா, தரையில் உட்காந்துட்டு வருத்தத்தோடு அவர் ஃபாஸ்டிங் பண்ணி அழுது ஆண்டர்கிட்ட ஜபம் பண்ணி கஷ்டப்பட்டு வேதனையோடு இருக்கார். அவர் கூட இந்த பசங்களுக்கு வந்து வீரர்களுக்கு இவர் இந்த மாதிரி இருந்து பார்த்ததே இல்லை. இஸ் அ ஜெயண்ட் கில்லர். என்னங்க சாதாரண ஆளாவ ஜெயண்ட் கில்லர் விடுங்க, சிங்கத்தை கையில் பிடிச்சி கிழிக்கிறான், கரடியை போய் கிழிச்சான் சின்ன வயசில். அந்த ஆள் பெரிய லெவலில், அவர் பேசவே முடியாது நம்ம அந்த லெவலில் இருக்கிற மனுஷன் இந்த லெவலில் போய் விழுந்து கிடக்கிறான்னா கூட இருக்கிறவங்களுக்கே தாங்காது. ஐ கான்ட் அக்செப்ட் மை லீடர் டு பி லைக் தட், நோ ஐ எம் ப்ரவுட் ஆஃப் ஹிம் பட் ஹி கான்ட் பி லைக் திஸ் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டத்தில் இருக்கார். அப்படி இருக்கும் பொழுது அவங்களே பயப்படுறாங்க, இந்த குழந்தை இருக்குது, குழந்தை செத்துச்சுன்னா இப்போது இவர் என்ன ஆவார், ரொம்ப அப்செட் ஆகிடுவாரா, இதாகிடுமா அவருக்கு அப்படின்ற ஒரு பயத்தில் இருக்க போல் நியூஸ் வந்துருச்சு, குழந்தை இறந்துருச்சுன்னு. குழந்தை இறந்துருச்சுன்னா உடனே அதை சொல்ல பயம் இவங்களுக்கு. இவங்க என்ன பண்ணணும்னு விஸ்பர் பண்ணிட்டுக்கிறாங்க எல்லாம் ரகசியமாக. ராஜாவுக்கு தான் தெரியுமே, ஈ இஸ் டூ ஸ்மார்ட். அவர் பார்த்தோன்னே சொல்லிட்டார், என்னப்பா ரொம்ப எல்லாம் குசு குசுன்னு பேசிட்டுக்குறங்க, குழந்தை இறந்துச்சான்னு கேட்டார். ஆமாம் ராஜா இறந்துருச்சு, தவறிடுச்சு. அப்படி சொன்ன உடனே இந்த மனுஷன் இந்த ஒரு எதிர்பாராதோ எதிர்பார்த்ததோ ஒரு வசனத்தை எப்படி ஹேண்டில் பண்ணார், எப்படி ஹேண்டில் பண்ணார், அதுதாங்க ஞானம், அதுதான் பைபிள். பைபிளில் பாருங்கய்யா, உங்களுக்கு எல்லா சூழ்நிலைக்கும் ஒரு விஷயம் கற்றுக் கொடுக்குறதுக்கு இருக்குது. ஏன்னா ஆண்டவர் சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவன், ஆங்கிலத்தில் லைஃப். யூ ஹாவ் எவ்ரி லெசன் ஃபார் யுவர் லைஃப், யூ இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் இட்ஸ் தேர். ஸோ பியூட்டிஃபுல் லெசன். அவர் கூட இருக்கிறவங்க வந்து மிரண்டு போகிறாங்க, ஏன் இவர் த வே ஹி பிஹேவ்ட் த வே ஹி ரியாக்டட். அது வாசித்து பார்ப்போமா பைபிளில், செகண்ட் சாமியல் எடுத்து பாருங்கள், 2 சாமியல் 12:19 வசனத்திலேருந்து 23. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். தாவீது தன் எல்லோரும் இதை பார்த்து வாசிங்க, ஊழியக்காரர் ரகசியமாய் பேசிக்கொள்கிறதை கண்டு பிள்ளை செத்து போயிற்று என்று அறிந்து தன் ஊழியக்காரரை நோக்கி பிள்ளை செத்து போயிற்றோ என்று கேட்டான். செத்து போயிற்று என்றார்கள். அதுக்கப்புறம் அப்பொழுது தாவீது எங்கேருந்து வந்துக்கிறாரு, அது வரைக்கும் எங்கே இருந்திருக்காரு, தரை தரையை விட்டு எழுந்து ஸ்நானம் பண்ணார்னா தான் குளிச்சு நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டு எண்ணெய் பூசிக்கொண்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கொண்டு கர்த்தருடைய ஆலயத்துக்கு பிரவேசித்து வர்ஷிப் பண்ணி தன் வீட்டுக்கு வந்து என்ன பண்ணுறாரு, ஃபுல்லாக கட்டு கட்டுறாரு. இதுதான் நம்ம டிரான்ஸ்லேஷன். நல்லா சாப்பிட்றார், நல்லா சாப்பிட்டோன்னே அவன் முன்னே அதை வைத்த போது பூசித்தான். அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை, நோ ஃபாஸ்டிங் ஈஸ்டிங் அடி எல்லாத்தையும், அரேபியன் சைனீஸு இந்தியன்னு குஜராத்தி எல்லாத்தையும் சாப்பிட்டாச்சு. எங்கே இந்த சோகத்தில் அடுத்த வசனம் அப்போ பாருங்க, அப்பொழுது அவன் ஊழியக்காரர் அவனை நோக்கி நீர் செய்கிற இந்த காரியம் என்ன, க்வெஸ்சன் மார்க். இது எல்லாருக்கும் க்வெஸ்சன் மார்க்கு, நீர் இப்படி செய்கிறது எனக்கு தலையே புரியலையே, ஏன் புரியலை. அந்த ஆள் அழகாக சொல்கிறாரு, அப்படி சொல்கிறதுக்கு முன்னால் இவர் கேட்குறாரு, பிள்ளை உயிரோடு இருக்கையில் உபவாசித்து அழுதீர், பிள்ளை மறுத்த பின்னு எழுந்திருந்து என்னங்க இது ஒன்றுமே புரியல எனக்கு, ஆ நீங்கள் என்ன பண்ணுறீங்க. அப்போ அந்த வசனம் சொன்ன உடனே தாவீது என்ன ரிப்ளை கொடுக்குறாரு பாருங்க, அதற்கு அவன், பிள்ளை இன்னும் உயிரோடு இருக்கையில் பிள்ளை பிழைக்கும்படி கர்த்தர் எனக்கு இருங்காரோ எப்படியோ யாருக்கு தெரியும் என்று உபாசித்து அழுதேன். அழுதான், கரெக்டாக நியாயமாக இருக்குது. அப்போது அது மறித்திருக்கிற இப்போது நான் உபாசிக்க வேண்டியது என்ன, எதுக்குப்பா உபாசிக்க பண்ணணும், என்னத்துக்கு நான் அழுகணும், என்னத்துக்கு மண் தரையில் உட்காந்துருக்கணும், முடிஞ்சிச்சு கதை, இனி நான் அதை திரும்பி வர பண்ண கூடுமோ. பியூட்டிஃபுல். நான் என்னத்தான் ஃபாஸ்டிங் பண்ணால் குழந்தை அங்கேருந்து அந்த உலகத்துலேருந்து இங்கே வராது, நான் தான் ஒரு நாள் வயசாகிட்டு இந்த உலகத்தில் அங்கே போகணும், ஆனால் அந்த குழந்தை இங்கே வராது. எவ்வளோ கிளியராக இருக்கார் பாருங்க, ஒரு வசனத்தின் மத்தியிலும் தெளிந்த புத்தி.
நான் அதை நிமித்தம் போவேனோ அல்லாமல் அது என்னிடத்தில் திரும்பி வரப்போகிறது இல்லை என்றான். ஏங்க, இப்போ நான் என்னத்துக்கு ஃபாஸ்டிங் பண்ணோம், முஞ்சிச்சு கதை. அப்போ என்ன சொல்கிறாரு, வாட்ஸ் நெக்ஸ்ட், வர்றா துணியை மாற்று, குளி, பர்ஃப்யூம்லாம் போடு, ஷேவிங்லாம் பண்ணி, ஸ்மார்ட்டாகி ட்ரெஸ்ஸெல்லாம் மாற்றிட்டு நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட்டு, ஓகே நாளைக்கு என்ன, நாளைக்கு என்ன டியூட்டி நமக்கு அதை பார்க்கலாம் வாங்க. பியூட்டிஃபுல் இல்லை? ஹி ஹஸ் மூவ்ட் ஃபார்வர்ட் நாட் பேக்வர்ட். இன்றைக்கி நிறையா பேர் தங்களுடைய வசனம், 20 வயசு முன்னால் வசனம், ஸ்கூல் லைஃப்பில் இருந்த லவ் ஸ்டோரி இதெல்லாம் தலையில் ஓட்டிகிட்ருப்பாங்க சோகத்தில். ஏங்க, நீங்கள் ஃபார்வர்ட் போகிற ஆளுங்களுக்கு இது இருக்கக்கூடாது. ஏன் தெரியுமா சொல்கிறேன், நீங்கள் இந்த கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் ஸ்பேஸ் இருக்குது. இந்த வைரஸ் வந்துச்சுன்னா அந்த டிஸ்க் ஸ்பேஸ் ஒன்றுமே இருக்காது, மாற்றி குறைஞ்சிட்டே போகும். பார்த்துருக்கீங்களா, குறைஞ்சிட்டே போகும். அது எப்படி தான் குறைஞ்சி போகுதோ இவ்வளோண்டு தான் இருக்கும். அவ்வளோ இருக்குது சார்னா அவ்வளோதான் மெமரிஸ், அது ஸ்பேஸ் எல்லாம் கம்மியாகிடும். இன்றைக்கி நம்முடைய சோகமும் டிசப்பாயின்மெண்டும் வெறுப்பும் மன்னிக்க முடியாத கோணத்தெல்லாம் நம்ம இடம் கொடுத்துட்டோன்னா, நீ வாழ வேண்டியதுக்கும் நீ கனவு காண்றதுக்கும் உன் குடும்பம் நீ நல்லா முன்னேறதுக்கும் வேண்டிய எனர்ஜியை உருப்படாத காரியத்துக்கு எனர்ஜி செலவிட்டுருப்போம். இது பிசாசன் தந்திரம். அப்போ என்னாகும், இன்றைக்கு இருக்கிற சந்தோஷத்தையும் இழந்து எதிர்காலத்தையும் கெடுத்து கடந்த நாளை பற்றி யோசிச்சுட்டு இருப்பேன். கடந்த நாளில் யாருமே மாற்ற முடியாது. ஈவன் காட் கேனாட் சேஞ்ச் யுவர் பாஸ்ட். நாங்கள் அப்படி சொல்லிட்டுங்க தாங்க உண்மை. கரெக்டாக கரெக்ட் இல்லையா? காந்தின்னு ஒருத்தர் அந்த காலத்தை இறந்து போயிட்டாருங்க. இப்போ கடல் போய் அது என்னத்தை மாற்ற முடியும்? அவர் போயிட்டார், அவர் தான். இன்றைக்கி நீங்கள் உங்களுக்கு கையில் இருக்கிற சொத்து ஒரு அழகான காரியம். நம்ம நிகழ்காலம், நம்ம எதிர்காலம். இன்றைக்கி வேண்டாத காரியத்தில் நம்ம தலையை போட்டு யூஸ் பண்ணக்கூடாது, வேஸ்ட் பண்ணக்கூடாது, வருத்தப்பட்டுக்கிட்டு இது அதுன்னு.